கைஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, ரம்ஜான் ஸ்பெஷலில் ரூத் அஃப்ஸா வச்சு ஒரு ரெசிபி, ஒரு சிறப்பில் வந்து மூணு வே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சிறப்பு போதும், மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜூஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லைம் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து லெமன் மட்டும்தான். மொதல் வந்து சம்சா சீட்ஸும் அப்புறம் வந்து கடல் பாசியும் வந்து ஊற வச்சது வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து லெமன் வந்து நல்லா புழிஞ்சிடும். அப்புறம் ஸ்லைடாக கட் பண்ணியிருக்கேன், லெமனையும் வந்து போட்டுட்டு திருப்பி ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு அப்புறம் நம்ம சிரப் வந்து நல்லா ஊற்றிட்டு வாட்டர் இல்லைன்னா சோடா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைம் ரூக் அஃப்ஸா வந்து ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நோம்பு டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம குடிக்க தான் வந்து ரொம்பவே விரும்புவோம். நன்னாரி சர்பத் அந்த மாதிரி டேஸ்டில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டாவதாக வந்து எல்லாரும் விரும்புகிற ஒரு ஜூஸ் ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் இல்லாமல் வந்து யாருமே வந்து நோம்பு திறக்கவே இப்போ மாட்டாங்க. அந்த ரோஸ் மில்க்கையும் இந்த ஒரு சிரப்பு வச்சு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்பயும் போல் இந்த சிரப் அப்புறம் வந்து சம்சா சீட்ஸ் அப்புறம் கடல் பாசி கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்பு அப்புறம் வந்து காய்ச்சின மில்க் இதை ஃபுல்லு நல்லா கலந்துட்டிங்கன்னா போதும். சிம்பிள் வேலை வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபல்லூடா ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சிரப்பு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு கிளாஸில் அப்படி சிரப்பு ஊற்றிச்சுட்டு சம்சா சீட்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் அப்புறம் ஜெல்லி கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே ரோஸ் மில்க் ஒத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஜவரிசி சேமியா வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சிரப் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபலூடா வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது இந்த மாதிரி பேஸில் தான் ரெடி பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். வந்து நோன்பு வச்ச டைமில் இந்த மாதிரி ஃபலூடாலாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோன்பு வச்சா நம்மளுக்கு வந்து இப்பெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த மாதிரி விரும்புவாங்க. குழந்தைகளுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மூணு ரெசிபியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நோம்பு நாளில் இந்த மூணு ரெசிபியுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இந்த விளாக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா வந்து எல்லாருக்காகவும் வந்து இந்த நோம்பு நாட்களில் துவா செய்யுங்க. இந்த ஃபலூடா ரெசிபி வந்து மெயினாக வந்து நான் கிட்ஸுக்காக தான் வந்து வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம வந்து அடுத்த விலாகில் சந்திப்போம் அடுத்த நல்ல ரெசிபியோட. பாய் பாய். அஸ்லாம் அலைக்கும்.